Hi friends, welcome to MSDM Max, Class 10, Chapter 3, Exercise 3.19, third sum. A has A rows and A plus 3 columns. B has B rows and 17 minus B columns. And if both products AB and BA exceed, find AB. Tamil mediyathukku, ani A il A niraigalum, A plus 3 niralgalum, matrum ani B il B niraigalum, 17 minus B நிரல்களும் உள்ளன. பெருக்கல் அணிகள் AB மற்றும் BA வை காண முடியும் எனில் A மற்றும் B இன் மதிப்பை காண்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா A-னு ஒரு மேட்ரிக்ஸ், B-னு ஒரு மேட்ரிக்ஸ். அந்த A மேட்ரிக்ஸோட ஆர்டரும் B மேட்ரிக்ஸோட ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. A மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா A ரோஸு, A பிளஸ் 3 காலம்ஸ். ரோஸ்னா நிறை, காலம்ஸ்னா நிரல். அதாவது A ரோஸு A நிறைகளும், A பிளஸ் 3 காலமும், ஏ ப்ளஸ் 3 நிரல்களும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பியோட ஆர்டர் வந்து பி ரோஸு 17 மைனஸ் பி காலம்ஸ்னால் பி நிறையும் 17 மைனஸ் பி நிரல்களும் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஏபியும் பிஏவும் பெருக்க முடியும் கொடுத்துருக்காங்க. பெருக்க முடிந்தால் ஏபியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இங்கே எழுதிக்கிறோம். ஆர்டர் ஆஃப் ஏ, இது மேலே உள்ளது இங்கிலீஷ் மீடியம், கீழே உள்ளது தமிழ் மீடியத்துக்கு. ஏயின் வரிசை என்னன்னா ஃபார்முலா, ஆர்டருக்கு என்ன ஃபார்முலா, ரோ இன்ட்டு காலம், நிறை இன்ட்டு நிரல் தானே. ஸோ அப்போ ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ரோஸு ஏ ப்ளஸ் 3 காலம்ஸா, அப்போ ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3 எழுதிக்கலாமா, ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3. அதே போல் ஆர்டர் ஆஃப் பி, பியோட வரிசை என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் பி ஹேஸ் பி ரோஸ் 17 மைனஸ் பி காலம்ஸா, அப்போ பி இன்ட்டு 17 மைனஸ் பின்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ இது இது வந்து ஏயோட ஆர்டர் வரிசை, இது பியோட ஆர்டரு, பியோட வரிசை. இப்போ நம்மளுக்கு வந்து ஏபி பிஏ பெருக்க முடியும் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்ப்போம். இப்போ ஏபி கண்டுபிடிப்போம். ஏபி ஈக்குவல், இப்போ ஏயோட ஆர்டர் என்ன, இது தானே ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3 தானே. அதை இங்கே எழுதிக்கிறேன் ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3. அதேமாதிரி பியோட ஆர்டர் வந்து என்னது, பி இன்ட்டு 17 மைனஸ் பியா, இதை இங்கே கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன் பி இன்ட்டு 17 மைனஸ் பி. இப்போ ஏபி வந்து அவங்க பெருக்க முடியும்னு கொடுத்தா அப்போ எப்படி இருக்கணும்னா, இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணுமா. அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் ரோவும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஏபியே நம்மளால் என்ன பண்ண முடியும், பெருக்க முடியும். இது அப்போ இது ரெண்டும் சேமா, இங்கே வந்து ஏ ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, பி இருக்குது. இது வந்து இன்ட்டு ரோ இன்ட்டு காலமில், அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கணும்னா இது ரெண்டும் மாறி மாறி இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல ஏ ப்ளஸ் 3 இருந்தால் இந்த இடத்துல ஏ ப்ளஸ் 3 இருக்கணும், அல்லது இந்த இடத்துல பி இருந்தால் இந்த இடத்துல என்ன இருக்கணும், பி இருக்கணும். ஸோ அப்போ இது மாறி இருக்கிறதுனால இது ரெண்டும் சேமாக தான் இருக்கணும், இருந்தால் தான் ஏபியே நம்மளால் என்ன பண்ண முடியும், பெருக்க முடியும். இப்போ எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பியை வந்து என்ன பண்ணோம்னா, ரைட்டில் இருக்கா லெஃப்டில் கொண்டு வரேன், இந்த 3 ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்ன வரும்னா, இடம் மாறும்போது சிம்பிள் மாறும்ல, இந்த பி இந்த பக்கம் வந்தால் மைனஸ் பின்னு மாறும், இந்த ப்ளஸ் 3 லெஃப்டில் இருக்க ரைட்டில் போனால் மைனஸ் 3 மாறும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிக்கலாம். இப்போ ஏபி பெருக்க முடியும்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்னது, பிஏவை பெருக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிஏ ஈக்குவல் பியோட ஆர்டர் என்ன, இதானே பியோட ஆர்டர், பி இன்ட்டு 17 மைனஸ் பி தானே பியோட ஆர்டர். அடுத்தது ஏ, ஏயோட ஆர்டர் என்ன, ஏ இன்ட்டு இங்கே இருக்கு பாருங்க, ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3. ஸோ அப்போ பிஏவும் பெருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ என்ன அது, இது ரெண்டு நம்மளுக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பிஏவை பெருக்க முடியும். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் எழுதிக்கலாமா, 17 மைனஸ் பி ஈக்குவல் ஏன்னு எழுதிக்கலாமா. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த மைனஸ் பியை லெஃப்டில் இருக்கிறத ரைட்டில் கொண்டு போகிறேன். அப்போ என்ன இருக்கும் இங்கே, 17 ஈக்குவல் ஏ மைனஸ் பி, இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் பின்னு வருமா. இப்போ அதை மாற்றி எழுதிக்கிறேன், ரெண்டே இடத்த மாற்றிக்கிறேன், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நான் என்ன பண்ணுறா, ஒன்றையும் ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மறுபடியும் எழுதிக்கிறேன், 1 இம்ப்ளஸ் அதாவது 1வது ஈக்குவேஷனை திருப்பி எழுதுகிறேன், ஏ மைனஸ் பி ஈக்குவல் மைனஸ் 3. 2வது ஈக்குவேஷன் 2 இம்ப்ளஸ் 2வது ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 17.
இப்போ ஏதாவது ஒன்றை எலிமினேட் பண்ணோம்னா இன்னொரு வேல்யூ கிடைக்கும். எலிமினேட்னா என்ன, கேன்சல் அர்த்தம். ஏயை கேன்சல் பண்ணால் பியோட வேல்யூ கிடைக்கும், பியை கேன்சல் பண்ணால் ஏயோட வேல்யூ கிடைக்கும். நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா பியை கேன்சல் பண்ண போகிறேன். ஏன்னா பி தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சிம்பிளில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது, ஒன்று ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், இந்த மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா? அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும், ரெண்டு ஏன்னு வருமா? ரெண்டு ஏ ஈக்குவல், இது ரெண்டும் வெவ்வேறு சிம்பிளில் இருக்குது, வெவ்வேறு சிம்பிளில் இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் கழிக்கணும். 17 மூணை கழித்தோம்னா 14 ப்ளஸ் 14. இப்போ 2a ஈக்குவல் டு 14னா அப்போ நம்மளுக்கு ஏ தானே வேணும். ஏ ஈக்குவல் டு இந்த ரெண்டை அதர் சைடு கொண்டு வரும்போது டிவிஷனில் வருமா அல்லது சிம்பிள் மாறுமான்னு பாருங்கள். ரெண்டுக்கும் ஏக்கும் நடப்புற பெருக்கல் அடையாளம் இருக்குது, பெருக்கல் அடையாளத்தில் இருந்தால் டிவிஷன் வகுத்தலில் வரும். அப்போ 14/2, அப்போ ஏ ஈக்குவல் டு 14/2னா 14 ரெண்டால் வகுத்தா என்ன வரும், 7 வருமா? 7 × 2 = 14. அப்போ ஏ ஈக்குவல் டு 7, ஏ ஈக்குவல் டு 7. ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாலே ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் ஒன்றுலேயோ ரெண்டுலேயோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நான் இப்போ என்ன பண்ணோம்னா சப்ஸ்டியூட் ஏ ஈக்குவல் 7 இன் ஈக்குவேஷன் நம்ம எதில் போடலாம்னு சொன்னால், இங்கே பாருங்கள், ஒன்றுலேயும் போடலாம் ரெண்டுலேயும் போடலாம். நான் வந்து எதில் போடுறேன்னா ரெண்டில் போட போகிறேன். ஏன் இதில் வேணாலும் போடலாம், ஆன்சர் வந்து ஒன்றா தான் வரும். நான் வந்து இதில் மைனஸ்லாம் இருக்கிறதுனால அதை விட்டுட்டு இதில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. அதுக்காக நான் செகண்டில் போடுறேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் டூ அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 17, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ஏக்கு பதிலாக நம்ம 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ 7 ப்ளஸ் பி ஈக்குவல் 17. இப்போ நம்மளுக்கு பி தானே வேணும். அப்போ இந்த 7 என்ன பண்ணுறோம்னா லெஃப்டில் இருக்கிறத ரைட்டில் கொண்டு போகிறோம். அப்போ பி ஈக்குவல் 17, இந்த ப்ளஸ் 7 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 7. நல்லா கவனிங்க, எப்போ டிவிஷனில் வரும்னா இந்த 7க்கும் பிக்கும் நடுப்புற பெருக்கல் அடையாளம் இருந்தால் டிவிஷனில் வரும், இல்லைன்னா சிம்பிள் மாறும். இங்கே பாருங்கள், இங்கே பெருக்கல் அடையாளம் இல்லை, வேறு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதனால் இந்த ப்ளஸ் 7 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 7. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிவிடுவாங்க, 17/7 போட்டுருவாங்க. அது ஆக்சுவலாக எப்படி போடணும்னா இப்படி போட்டு காமிக்கிற மாதிரிங்க, 7b = 17. இப்போ 7க்கும் பிக்கும் நடுப்புற பெருக்கல் அடையாளம் இருந்தால் அப்போ பி ஈக்குவல் டு 17/7 போடலாம். ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரி பெருக்கல் அடையாளம் இல்லை, அதனால சிம்பிள் மாறும். எல்லாருக்கும் இந்த இதில் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனே வர்றது. அப்போ பி ஈக்குவல் 17/7 கழித்தோம்னா என்ன வரும், 10 + 10. ஸோ அப்போ பியும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏயோட வேல்யூ என்ன, 7, பியோட வேல்யூ 10. நம்மளுக்கு வந்து ஏபியோட வேல்யூ தானே நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ இவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.